Hi friends, ellarkum vanakkam. Innikku ungalku na America la iruka oru model home tour da ungalku suthi kattalan iruken. Indha veedu vandu two story building, ulla vandu naalu bedroom irukku. Vaanga ulla poi suthi paakalam. இது என்னன்னு பார்க்குறீங்களா? நான் இங்கே அமெரிக்கா வந்து பார்த்து ரொம்பவே வியந்த ஒரு விஷயம்தான். இது என்னென்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். இது நம்ம இப்போ வெளியே வீட்டுக்கு வெளியே இருக்க ஒரு அவுட்டரை தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே உள்ளே என்ட்ரானதுமே நமக்கு லெஃப்ட் சைடு வந்துட்டு டைனிங் டேபிள் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் டைனிங் டேபிள் மாதிரி, ஒரு அக்கேஷனில் தான் இது யூஸ் பண்ணுவாங்க. சம் ஹோம்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு சில வீட்டில் வந்துட்டு இந்த ஏரியாவை வந்துட்டு ஆஃபீஸ் ரூமாகவும் ப்ளே ஏரியாவாக கூட வச்சிட்ருக்காங்க, யூஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து இங்கே வந்து ஃபேமிலி கெட் டுகெதர் டைனிங் டேபிள் மாதிரி இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடி நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா ஃப்ரண்டில் தெரியறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டைனிங் டேபிள் மாதிரி. அதுக்கு ரைட் சைடு வந்துட்டு கிச்சன். இங்கேயும் வந்து கிச்சன் வந்துட்டு ஓப்பன் கிச்சன் தான். இங்கே யூஸ்வலாகவே வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா வீட்லேயுமே இங்கே வந்து ஓப்பன் கிச்சன் தான் இருக்கும். ஃப்ரண்டில் உங்களுக்கு இங்கே தெரியறது வந்துட்டு கிச்சன் ஐலாண்டு. இந்த கிச்சன் ஐலாண்ட் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஃப்ரண்டில் வந்துட்டு ஒரு அழகாக டெக்கரேஷனுக்காக வந்துட்டு ஒரு வெஜிடபிள்ஸ் பவுல் வச்சுருக்காங்க. அப்படியே நீங்கள் இந்த ஐ இங்கே இந்த வீட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இங்கே கிச்சன் ஐலாண்ட்லேயே வந்துட்டு சிங்க் வந்திருக்கு. பாத்திரம் கழுவுறதுக்கு சிங்க் வந்துட்டு கிச்சன் ஐலாண்ட்லேயே வந்திருக்கு. கீப் இட் க்ளீன், பார்க்குறக்கே அழகாக இருக்குல்ல, இந்த இடத்த வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இதில் அவங்க வந்து இன்டைரக்டாக மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ரெண்டு பார்ட்டிஷன் மாதிரி இருக்குது. பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டிஷ்வாஷர், பாத்திரங்கள் கழுவுறதுக்கான மிஷின். இதில் வந்து ஒரு சில பாத்திரங்கள் தான் நம்ம போட முடியும். நம்ம வந்துட்டு சில்வர் பாத்திரம்லாம் இதில் போட்டோம் அப்படின்னா லைஃப் வராது. ஸோ நம்ம வந்துட்டு போர்ஸ்லின் இந்த மாதிரி தான் உள்ளே யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜும் வந்துட்டு ஃபில்டர் ஆட்டோமேட்டிக்காகவே உள்ளே இருக்கும். வாட்டர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே ஃபில்டர் ஆகி தான் நமக்கு வரும். அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு ஃபுல்லாக கிச்சன், கவுண்டர் டாப் அண்ட் கேபினட்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், கவுண்டர் டாப்பில் அழகாக ஒரு ஒயிட் வித் ப்ளூவில் வந்துட்டு ஒரு பிளேட் மாதிரி ஒரு டெக்கரேஷனுக்காக வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இது என்னென்னா கேஸ் ரேஞ்ச். நம்ம ஊர் அடுப்பு மாதிரி தான். இங்கே இதில் வந்துட்டு இது வரும், ஃப்ளேம்ஸ் வரும். இங்கே வந்து ரெண்டு ரேஞ்ச் இருக்குது, ரெண்டு அடுப்பு இருக்குது, கேஸ் அண்ட் எலக்ட்ரிக். இப்போ நீங்கள் மேலே பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு மைக்ரோவேவ் அவன். இந்த வீட்டில் வந்து கேஸ் ரேஞ்ச் வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே வந்துட்டு கன்வென்ஷன் அவன் வச்சுருக்காங்க. இது வந்து காஃபி மிஷின். காஃபி மிஷின் வந்து பின்னாடி நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு காஃபி பார்ட்ஸ் வந்து நம்ம உள்ளே போட்டுட்டு நம்ம அப்படியே வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஆரஞ்சு கலரில் வந்துட்டு ரெண்டு ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குல்ல, உள்ளே என்ன இருக்குன்னு திறந்து பார்த்துடலாம். ஓ, உள்ளே ஃபுல்லாக காஃபி பார்ட்ஸ் இருக்குது. நம்ம காஃபி போடுறதுக்கான இது நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மேலே உள்ளே வச்சோம் அப்படின்னா, நமக்கு கீழே கப் வச்சோம் அப்படின்னா வாட்டர் ப்ளஸ் இந்த காஃபி பாட்டில் இருக்க காஃபிஸ் ரெண்டும் சேர்த்து எடுத்து நமக்கு காஃபியாக வந்துடும். இங்கே நீங்கள் கீழே பார்த்துட்ருக்கிறது வந்து அந்த கேஸ் ரேஞ்சு கீழே இருக்க கன்வென்ஷன் அவன் தான். ஸோ நீங்கள் வந்து அந்த கிச்சன் ஐலாண்டுக்கு கீழே வந்துட்டு ஒரு ஹைச்சேர் மாதிரி போட்டிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து ஹைச்சேர்னு சொல்லுவாங்க. இங்கே யூஸ்வலாக வந்துட்டு இங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கூட கிராப் பண்ணிப்பாங்க, இல்லை வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துப்பாங்க. கிச்சன்லேயே உங்களுக்கு சைடில் இங்கே இந்த டோருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கே வந்துட்டு பேண்ட்ரி ஸ்டோரேஜ். நம்ம வாங்குகிற எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாமே இங்கே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே நம்ம கிச்சன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஹால் தெரியும். ப்ளஸ் வந்துட்டு நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைனிங் டேபிள் எல்லாமே ஓவரால் வியூ வந்துட்டு அப்படியே நமக்கு ஹால் தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்துட்டு ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஒயிட் வித் ப்ளூ தீமில் வந்துட்டு ஃப்ரேம்ஸ் வந்து மெட்டல் ஃப்ரேம்ஸில் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கு அந்த டிசைன். அப்படியே நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா இது வந்துட்டு இன்னொரு டைனிங் டேபிள் தான். இந்த டைனிங் டேபிளில் மேலே வச்சுருக்கோம் அந்த பிளேட் பாருங்களேன், அந்த ஒரு ஃபிஷ் டிசைன் வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நம்மளும் வீட்டில் வாங்கி வச்சா ரொம்ப அழகாக இருக்கும் வீடு பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கிற வந்து கேண்டில் ஹோல்டர். கேண்டில் ஹோல்டருக்குள்ளே வந்துட்டு கேண்டில்ஸ் தான் இருக்குது. இங்கே வந்து மோஸ்ட்லி இங்கே வந்து ரொம்பவே லைக் பண்ணுவாங்க, கேண்டில்ஸ் எல்லாமே ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. ஃப்ராக்ரன்ஸ் கேண்டில்ஸ் எல்லாம் கூட இருக்கும். அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து பாத்ரூமில் ஆகட்டும், இல்லை நம்ம இங்கே வச்சாலும் ரொம்ப அதை நம்ம ரொம்பவே ஸ்மெல்ஸ் சூப்பராக இருக்கும் வீட்டில எல்லாம் வச்சோம் அப்படின்னா. அந்த மாதிரி கேண்டில் வச்சு நம்ம வந்துட்டு டைனிங் டேபிளில் சாப்பிடும்போது கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லிவிங் ரூம் ஏரியா. இங்கே வந்து கார்னர் சோஃபா போட்டிருக்காங்க.
சோஃபா வந்து ஒரு கிரே கலரில் இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு ஒயிட் வித் ப்ளூ அண்ட் ஆரஞ்ச் குஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு காஃபி டேபிள் மேலே ஒரு ப்ளூ பால்ஸ் எல்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அந்த பவுல். இங்கே வந்து ஒரு சைட் டேபிள் இருக்குது. சைட் டேபிள் மேலே வந்துட்டு டேபிள் லேம்ப் வச்சுருக்காங்க. இங்கே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஃபயர் பிளேஸ். இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லா வீட்லேயுமே ஃபயர் பிளேஸ் இருக்கும். இது வந்து கேஸ், உள்ளே வந்து நம்ம கேஸ் தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. இங்கே வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ் வச்சுருக்காங்க, அழகாக இருக்குல்ல. இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு பிளான்ட் வச்சுருக்காங்க. அந்த ஃபயர் பிளேஸ்க்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் டெக்கரேட்டிவ் திங்ஸ் எல்லாம் அழகாக வச்சுருக்காங்க. ஒரு மிரர் மாதிரி நல்லா பெருசாக அழகாக வச்சுருக்காங்க. அதில் வந்து இந்த சைடு வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் வந்துட்டு ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த சைடு வந்து ப்ளூ மாதிரி. மோஸ்ட்லி இந்த வீட்டில் வந்துட்டு நீங்கள் ஆரஞ்சு வித் ப்ளூ தீமில் வந்துட்டு நிறைய டெக்கரேட் பண்ணியிருக்க ஐட்டம்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். கர்டைன்ஸ் கூடயும் வந்து ஒயிட் வித் ப்ளூவில் தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்து அப்படியே ஒரு ஓவரால் வியூ பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு இங்கேருந்து அப்படியே நம்ம கிச்சன் பார்த்துக்க முடியும். அப்படியே ஃபுல் ஓப்பன் தான் நமக்கு. ஸோ இங்கேருந்து சைடில் வந்துட்டு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே மேலே போயிடலாம். கீழே எந்த பெட்ரூமுமே இல்லை. மேலே தான் வந்துட்டு நாலு பெட்ரூம் இருக்குது, ஒரு லாஃப்ட் ஏரியா இருக்குது, ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு இன்னொரு பாத்ரூம் வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூம் கூட அட்டாச் ஆகி வந்திருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்துட்டு லாஃப்ட் ஏரியா, லெஃப்ட் சைட் தெரியாதது தான் வந்து லாஃப்ட் ஏரியா. இங்கே வந்துட்டு ஒரு சோஃபா போட்டிருக்காங்க, சோஃபா ஒரு காஃபி டேபிள். ஃப்ரண்ட்டில் நமக்கு தேவைப்பட்டால் வந்துட்டு டிவி வச்சுக்கலாம். அந்த சோஃபாக்கு மேலே வந்துட்டு ஒரு கேன்வாஸ் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க ஆரஞ்சு வித் ப்ளூவில். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த சோஃபாக்கு வந்து ப்ளூ அண்ட் ஆரஞ்சு குஷன்ஸ் வச்சு மேலே வந்துட்டு ப்ளூ அண்ட் ஆரஞ்சில் ஒரு கேன்வாஸ் பெயிண்டிங் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, அந்த ஆரஞ்சு வித் ப்ளூ பாருங்கள். இது ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரி தான் இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. ஸோ பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு லேம்ப் வச்சுருக்காங்க, அது ஒரு 3 ஸ்டாண்டோடு வந்திருக்கு, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு காஃபி டேபிள் போட்டிருக்காங்க. அந்த காஃபி டேபிள்லேயும் வந்துட்டு ஒரு லேம்ப் வச்சு, சாரி, அங்கே வந்து ஒரு கேண்டில் வச்சு அந்த கேண்டில் ஹோல்டர் வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. அந்த கேண்டில் ஹோல்டர் வந்து நல்ல ஒரு ப்ளூ கலரில் வந்திருக்கு. உள்ளே வந்துட்டு ஒரு ஒயிட் கலரில் வந்துட்டு ஒரு கேண்டில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. அடுத்து அவங்களே மேலே வந்துட்டு கேன்வாஸில் வந்துட்டு வாலில் வந்துட்டு ஹேங் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ரெண்டு ஃபிஷ் இருக்க மாதிரி. இதுவும் வந்துட்டு ஒரு ஆரஞ்சு வித் ப்ளூ அந்த பெயிண்ட், அந்த கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரூம் வந்து இன்னும் அழகாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் ஹேங் பண்ணி வைக்கும்போது. இது கூடயே வந்துட்டு ஒரு க்ளாசட் ரூம் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம இந்த லாஃப்ட்டை வந்துட்டு அப்படியே ஒரு பெட்ரூமாக கூட கன்வெர்ட் பண்ணிப்பாங்க தேவைப்பட்டால். ஸோ நம்ம இங்கேருந்து அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா, இது பாய்ஸ்க்கான ரூமு. இங்கே மோஸ்ட்லி வந்து பாய்ஸ்க்கான ரூம் வந்து ப்ளூ கலரில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தீம் பண்ணியிருப்பாங்க. கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு பிங்க் கலர் இல்லை டர்க்குவஸ் ரெண்டுமே கூட மிக்ஸ் பண்ணி அந்த தீம் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் தெரியறது வந்துட்டு ஸ்டடி டேபிள் மாதிரி வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே வந்துட்டு ஷோட்னு எழுதியிருக்காங்க, அழகாக இருக்குல்ல. ஸோ இங்கேருந்து இங்கே நீங்கள் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இது வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹார்னெட், இதோட சிம்பிள் நேம் என்னென்னா ஹார்னெட்டு. இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரியே இங்கேயும் ரொம்பவே வந்துட்டு நம்ம ஊரில் வந்து எப்படி கிரிக்கெட் வந்து ரொம்ப ஃபேமஸோ, நம்ம குழந்தைங்கள்லாம் எவ்வளோ விரும்பி விளையாடுறாங்களோ அந்த மாதிரி வந்து இங்கேயும் பேஸ்பால் அப்படிங்கிற ஒரு கேம் இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபுல்லாக பேஸ்பால்ஸ் தான். பேஸ்பால்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊரில் எப்படி கிரிக்கெட்னா சென்னை சூப்பர் கிங் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி இவங்களும் வந்து இவங்களோட ஊருக்கு ஊருக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இங்கே சார்லெட் அப்படின்னா ஹார்னெட், அந்த டீம் தான் கெத்து. ஸோ இவங்க இந்த வீட்டில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு தீம் செட்டப் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு பாயோட ரூமில். இங்கே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க வந்து ஒரு சைக்கிள், அந்த சைக்கிளில் வந்துட்டு புக் ஹோல்டர் மாதிரி வச்சுருக்காங்க, அழகாக இருக்குல்ல. அந்த புக் ஹோல்டர் பார்க்குறக்கு வித் சைக்கிளோட ரொம்பவே க்ரியேட்டிவாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா, இது வந்து இன்னொரு க்ளாசெட் கொடுத்துருக்காங்க, அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் நம்ம வந்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ இது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க வந்து காமன் பாத்ரூம். மேலே இருக்க இடத்துல வந்துட்டு இது வந்து காமன் பாத்ரூம். ஸோ இங்கேயும் வந்துட்டு ஃபுல்லாக டவல்ஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு ஆரஞ்சு வித் ப்ளூவில் வந்துட்டு இந்த பாத்ரூமே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ரெண்டு சிங்க்கு கொடுத்துருக்காங்க, பாத்ரூம் சிங்க்கு.
ஸோ இங்கே ஒரு வாலட் ஃப்ரேம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து டப்பு, அதோட ஸ்க்ரீன் கூட ப்ளூ கலரில் எடுத்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு வாஷர் அண்ட் ட்ரையர் ரூமு. இங்கே வந்து வாஷர் அண்ட் ட்ரையர் ரெண்டுமே தான் சேர்ந்து வரும் எப்பயுமே, அதுக்குன்னு தனியாக ரூமும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து இங்கே துணி துவைச்சோம் அப்படின்னா வெளியெல்லாம் கொண்டு போய் காய போட முடியாது, ஏன்னா வந்துட்டு காயாது. வின்டர் டைம்லலாம் பயங்கர கூலிங்காகவே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ட்ரையர். நம்ம துணி துவைச்சி முடிச்சுட்டு எடுத்து நம்ம ட்ரையரில் போட்டுட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக ட்ரை பண்ணி கொடுத்துரும். அந்த சைடு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து வாஷர். மேலே வந்துட்டு நம்ம என்னெல்லாம் அதுக்கான டிடர்ஜென்ட்ஸு, நம்மளோட துணி, அந்த மாதிரிலாம் மேலே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து ஒயிட் வித் ப்ளூவில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தீம் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒயிட் அப்படிங்கும்போதே ரொம்பவே சூப்பரான கலர் இல்லையா? ஸோ அதில் வந்து ஒரு ப்ளூ கலர் வந்து மேட்ச் ஆகும்போது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கர்டின்ஸ் எல்லாமே ஒயிட் வித் ப்ளூவில் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள். அது ஒரு நல்ல அழகான ரவுண்ட் மிரரில் வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ஓவர் வியூ ஆஃப் மாஸ்டர் பெட்ரூம் தான். இதுக்கு மேலே வந்துட்டு அங்கே வந்து கார்னரில் வந்து ஒரு சேர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே வந்துட்டு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடும். இப்போ அந்த பாத்ரூம்லேயே வந்துட்டு ரெண்டு சிங்க் வந்திருக்கு. ஸோ மேலே வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ் வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது ஒரு ஒயிட் கலர் மாதிரி ஒரு பூவில் வச்சுருக்காங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே இதுக்கு ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஷவர் ஏரியா. இது வந்துட்டு ஷவர். இது வந்து நமக்கு டப்பு வராது இந்த பாத்ரூமில். இது வந்துட்டு க்ளாசெட், நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். பாத்ரூம்குள்ளேயே ஒரு க்ளாசெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ட்ரெஸ் வச்சுக்கலாம். இங்கே நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்துட்டு ஷவர் ஏரியா. இங்கே வந்து டப்பு கொடுக்கல இந்த பாத்ரூம் பொறுத்த வரைக்கும், வெறும் ஷவர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க, நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது நம்ம வந்து போகிற வழியில், இது ஒரு அழகாக இருக்கு இல்லையா? ஒரு மெட்டல் வால் ஹேங்கர் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா இது வந்து கேர்ள்ஸ் பெட்ரூம். கேர்ள்ஸ் பெட்ரூம் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு பிங்க் அண்ட் டர்க்வஸ், இது ரெண்டு கலர் காம்பினேஷனில் தான் வந்துட்டு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், வால் ஃபுல்லாக பிங்க்கு ப்ளஸ் பெட்டு அண்டு பில்லோ எல்லாமே வந்துட்டு டர்க்வஸ் கலரில், அழகாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு கேன்வாஸ் ஆர்ட் வச்சுருக்காங்க, அது வந்து ஃபுல்லாக பிங்க் அண்டு டர்க்வஸ் கலரில் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி, இதுக்கு அடுத்து தெரியறது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள். பொண்ணுங்கனாவே ட்ரெஸ்ஸிங் டேபிள், இது மேக்கப் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. நீங்கள் பாய்ஸ் ரூமில் நோட் பண்ணியிருக்க மாட்டிங்க, அங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்திருக்காது, ஸ்டடி டேபிள் தான் இருந்திருக்கும். பட் கேர்ள்ஸ் ரூமில் வந்துட்டு இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு டேபிள் லேம்ப்பு. மேலேயும் அங்கே வந்து கேன்வாஸில் வந்துட்டு அழகாக வந்து ப்ரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு ரெண்டு குருவி அழகாக இருந்தது, ப்ளூ கலரில், சாரி டர்க்வைஸ் கலரில். இங்கே பாருங்கள், இங்கே பிங்க் கலரில் வந்துட்டு ஒரு டேபிள் லேம்ப் வச்சுருக்காங்க. இந்த ரூம் கூடயே வந்துட்டு இன்னொரு இது கூட க்ளாசெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேர்ள்ஸ் வந்து இங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு கெஸ்ட் பெட்ரூம். கெஸ்ட் பெட்ரூமோட தீம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒயிட் வித் மெரூனில் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பக்கமும், பெட்ரூம்க்கு ரெண்டு பக்கமும் வந்துட்டு ஒரு சைட் டேபிள் போட்டு ஒரு டேபிள் லேம்பும் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்தோன்னா இங்கேயும் வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த பார்த்துட்ருக்கிறது ரெண்டும் வந்துட்டு வுட்டனில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஓவர் வியூ ஆஃப் கெஸ்ட் பெட்ரூம். அவ்வளோதான், நம்ம வீடெல்லாம் சுற்றி பார்த்து முடிச்சாச்சு. இப்போது நான் உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் இங்கே யூஎஸ் வந்துட்டு இது என்ன அப்படி சொல்லி முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது என்ன அப்படின்னம்னா மெமோரியல் கார்டன், அதாவது கிரேவியார்ட். இறந்தவங்கள்லாம் இங்கே புதைச்சிருக்காங்க. ஸோ இதுக்குள்ள என்ன பூ வச்சுருக்காங்க அப்படின்னா இறந்தவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட குழந்தைகளோ இல்லை அவங்களோட சொந்தக்காரவங்களோ வந்துட்டு மரியாதை தெரிவிக்கிறதுக்காக தான் கொண்டு வந்து இதை வச்சுருக்காங்க. அவங்க இதை கொண்டு வந்து வச்சுட்டு அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங்கும் வாங்கிட்டு போகிறாங்க. எனக்கு இது பார்த்ததுமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டுட்டேன். ஏன்னா நம்மளில் எத்தனை பேர் இறந்தவங்களை நம்ம ஞாபகப்படுத்தி வச்சுருக்கோம்.
இங்கே பாருங்கள், இந்த ஊர் மக்கள் வந்துட்டு ரொம்பவே நல்ல மனசு இவங்களுக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா எவ்வளோ பேர் வந்துட்டு எவ்வளோ ஞாபகார்த்தமாக வந்து அவங்கவுங்க இடத்துல வந்து பூக்கள் வச்சுட்டு போகிறாங்கன்னு பாருங்கள். அப்படியே இந்த ஒரு இந்த கிரவுண்டே ஃபுல்லாக அப்படியே பூக்களில் தான் நிறைஞ்சிருந்தது. பூக்கள் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லணும், அந்த அளவுக்கு ஃபுல்லாக பூக்கள் நிறைஞ்சிருந்தது. எனக்கு பார்த்ததுமே ரொம்பவே வியப்பாக இருந்தது. ஸோ அங்கே ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்கக்கிட்ட நான் கேட்டுட்டேன், நான் நீங்கள் இது எப்படி பண்ணுறீங்க, எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் பண்ணுறீங்க அப்படி சொல்லி நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க அதுக்கு சொன்னாங்க, அவங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் கொண்டு வந்து வச்சிடறதாகவும், அவங்களோட இப்போ வந்து அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்க இறந்துட்டாங்க, அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு கொண்டு வந்து பூக்கள் வைக்கிறதுக்கு தான் அவங்க வந்திருக்கிறதாகவும் சொன்னாங்க. அது போக அவங்களோட ரிலேட்டிவும் ஒருத்தவங்க அந்த இடத்துல புதைச்சிருக்கிறாங்களாம், அவங்க வந்துட்டு அவங்களுக்கு குழந்தைகள் இல்லையா, அது அவங்களுக்காகவும் சேர்ந்து இவங்க வந்து பூக்கள் வச்சுட்டு போகிறாங்களாம். இந்த மாதிரியெல்லாம் இன்னமும் இங்கே பண்ணிகிட்ருக்காங்கங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்ம ஊரில் பண்ணுறோம், பட் இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம சாமி கும்பிடுறோம் இல்லையா பெரியவங்களுக்காக. பட் ஆனால் இவங்க பாருங்கள், எப்பயுமே இந்த இடத்துல பூக்கள் இருந்துகிட்டே இருக்குது. இங்கே பூக்கள் விற்கிறதுக்குனே அங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த கார்னரில் வந்துட்டு ஒரு ஷாப் மாதிரி இருக்குது, அங்கே போய் பூக்கள் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வச்சிடுறாங்க. நான் போய் ஒருத்தவங்க கிட்டே பேசினேன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க தான் அங்கே வந்துட்ருக்காங்க, அவங்கக்கிட்ட தான் நான் போய் பேசினேன். பக்கத்தில் போய்ட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அவங்க என்ன துக்கத்தில் வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ நான் வந்துட்டு ஜஸ்ட்டு போய் நான் கேட்டுக்கிட்டேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிட்டேன். என்னங்க வீடு சுற்றி பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இதை பார்த்துட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் டெக்கரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கனாலும் இதெல்லாம் பார்த்துட்டு ஓரளவுக்கு ஐடியாவுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.